எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கீப் யுவர் செல்ஃப் சார்ஜ். நீங்கள் உங்களையே உற்சாகத்தில் வைத்திருங்கள். பாருங்களேன், இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பர்த்டே பண்ணும்போது, எக்ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணும்போது, இப்போ இது ஒரு ஃபேஷனாகவே போச்சு. எல்லா இடத்துலையும் பலூன் கட்டி, கலர் கலராக பலூன்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பலூனில் என்ன பண்ணால், ஹீலியம் கேஸ்லாம் ஃபில் பண்ணி அங்கங்கே கட்டி வைப்பாங்க. இந்த ஹீலியம் கேஸ் என்ன பண்ணுன்னா, அந்த பலூன் அப்படியே எப்போவுமே பறக்க வைக்கிற அந்த மூட்லேயே இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒருவேளை அந்த பலூனை கட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஆகாசத்தில் போயிடும், பறந்து போயிடும். இந்த பலூன் கட்டினது கட்டினபடியே வச்சுருந்தா என்ன ஆகும், அது தானாகவே இப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது கட்டி இருக்கிறதுனால அது எப்படி பறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும், கட்டி வச்சதால பறக்க முடியாது. ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்லோவாக அந்த பலூன் அந்த ஹீலியம் குறைஞ்சு வந்து அந்த பலூன் இல்லாமல் போயிடும், டீஃப்ளேட்டாயிடும், காற்றெல்லாம் இறங்கி போயிடும். இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி தான் பூமியில் வாடுற மனிதர்களோட மனநிலையும் அப்படி தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் எக்ஸ்டசின்னு சொல்கிறோம், அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க, அவ்வளோ சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருப்பாங்க. சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி, இந்த ஹீலியம் ஃபுல் கேஸ் அடைச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன ஆகுது, நாளடியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் அப்படியே முகம் துவண்டு போயிடும். இந்த ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண அந்த பலூன் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கணும்னு என்ன பண்ணும், ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த ஹீலியம் கேஸ் இறங்குது இல்லை, உடனே என்ன பண்ணும், அதை திருப்பி ஃபில் பண்ணி திருப்பி அதை கட்டி வச்சா அது எப்போவுமே பறக்கிற நிலைமையே வச்சுக்க முடியும், கரெக்டாக. அதே தான் நம்மளும் பண்ணணும். நம்ம நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும், அந்த சந்தோஷம் தர்ற மாதிரி விஷயங்களில் சார்ஜ் பண்ணணும். நல்ல நல்ல விஷயங்களை தேடி போனோம்னா இந்த பலூன் எப்படி ஃபுல்லாக காற்று நிறைஞ்சு பறக்கிற நிலைமையிலே இருக்கும். ஆனால் இது கண்டிப்பாக பாருங்கள், அந்த பலூனெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு பர்த்டேயில் பெரிய நம்மளுக்கே ரெண்டு மூணு பலூன் வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாமான்னு தோணும். அது அது ஒரு எந்தூசியாசம் கொடுக்குது நமக்கு. இதே தான் நம்மளும் இங்கே பண்ணணும். ராஜயோகத்திலையும் இது தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ராஜயோகத்தில் என்ன சொல்லித்தராங்கன்னா, மன்மனாபவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது இந்த ஆத்மான்றது சார்ஜ் ஆகுது. புரியுதுங்களா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், காலம் பிறந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுகிறோம், இப்போ சாயந்தரம் என்ன ஆகிடும், பேட்டரி சார்ஜ் வீக் ஆகிடுது, நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் போகிறோம். இது நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம், ஏன்னா நாளை காலம் பிறகு பேசுறதுக்கு ஃபோன் தேவை. அதேமாதிரி ஆத்மானது 5000 வருஷம் அதிகமாக நடிப்பு நடிக்குது, நடித்து நடித்து டயர்டாயிடுச்சு. இப்போ தான் அதோடய சார்ஜர் என்னன்னு அதுக்கு புரிஞ்சிச்சு. அதோட சார்ஜர் யாருன்னா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவர் தான் சிவன் சொல்கிறோம், அவர் தான் உலகம் அல்லா ஜஹோவா காடுன்னு சொல்லுது. அவர் நினைக்கும் போது ஆத்மா சார்ஜ் ஆகிடும். சரி, சார்ஜ் ஆயிடுச்சு, அப்போ துக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன, எப்படி ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட பலூன் ஃபுல்லாக இருக்கும்போது ஆகா ஓகோன்னு இருக்கோ, நம்ம யாரும் அதில் காற்று எடுக்கிறது இல்லை. ஆனால் ரெண்டாவது மூணாவது நாள் என்ன ஆகிடுது, எப்படியோ அது லீக்கேஜ் வருது, பலூன் இன்ஃப்ளேட் ஆகிடுது இல்லையா, சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி இந்த ஆத்மாவில் எங்கே ஓட்ட ஓட சில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயின் பிரவேசத்தினால, தன்னை உடல்னு புரிஞ்சுக்கிறதுனாலையும், தனக்குள்ள காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசின்ற எண்ணங்கள் வர்றதுனாலையும் இந்த ஆத்மாவில் சார்ஜ் டெப்ளீட் ஆகுது, சுருங்கி போயிடுது ஆத்மா. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ராஜயோகத்தில் தினசரி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்காங்க. ஸோ ரெண்டு விஷயம் பண்ணணும், இந்த பலூன் ஃபுல்லாக காற்று வச்சு வச்சிங்க நல்லது தான், எங்கேயாவது ஒரு பின் ஊற்றி ஓட்ட போட்டேன்னா அந்த பலூனே ஈஸாவாக போயிடும். அதே மாதிரி எப்போ நம்ம மாயையினுடைய லீலைகளில் போய் ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ பிரச்சனை தான். அப்போ இதுலேருந்து தள்ளி நிற்கணும், இது கண்டிப்பாக இதுலேருந்து தள்ளி நின்றே ஆகணும். ஆத்மாவை சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஓட்ட உடசலை பிளாக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். பாருங்களா, நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் தான் நம்ம சொல்லு நல்லாயிருக்கும், சொல்லு நல்லா இருந்தால் தான் செயல் நல்லாயிருக்கும், செயல் நல்லா தான் அது கேரக்டர் ஆகிடும், அதுதான் ஒருத்தருடைய குணாதிசயமாக மாறிடும். அப்போ நல்ல நல்ல சிந்தனைகள் வரணுன்னா நீங்கள் உள்ளே அனுப்புகிற விஷயம் நல்லதாக இருக்கணும். உள்ளே அனுப்புகிற விஷயங்கள் மூணே மூணு வழியாக தான் போக முடியும். ஒன்று பார்க்குற பார்வையினால், கரெக்டாக, அப்புறம் கேட்குறதுனால, அப்புறம் படிக்கிறதுனால. இதில் யார் அக்கறை கொடுத்து நல்ல நல்ல விஷயங்களை பார்க்குறாங்களோ, நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறாங்களோ, நல்ல நல்ல விஷயங்களை படிக்கிறாங்களோ, அவங்க இன்புட் நல்லது, அதனால் அதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நல்லது, அதனால் சொல்லு நல்லாயிருக்கும், செயலும் நல்லாயிருக்கும்.
சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணணும், ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணி வைக்கிறதுன்றது ஒன்று, ரெண்டாவது நல்ல விஷயங்களை இன்புட்டாக கொடுத்தா. அதே மாதிரி இந்த ட்ராமாவோட டிசைனே இப்படி தான், அதாவது நீங்கள் இந்த நேரம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அடுத்த செகண்டும் அடுத்த மினிட்டு கூட உங்களுக்கு சந்தோஷமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங்கே எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை, வரிசை எல்லாமே துக்கம் தரக்கூடிய விஷயங்களாகவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் சிரிப்பேன் அப்படின்னு ஒரு இது பண்ணும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்புல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிற ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நல்லதே பார்க்க தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்று ஒரு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதாவது அந்த தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன், தம்பி நான் கொஞ்ச நாள் ஊரில் இல்லை வெளியூருக்கு போகிறேன், உன்னால் வீடியோ போட முடியுமான்னு கேட்டேன். அப்போ அந்த தம்பிக்கு என்ன கழுத்தில் ஏதோ ஒரு கட்டி வந்திருக்கு, ஒரு ஒரு மாதமாக லீவில் இருக்கார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, நான் 30,000 ரூபா செலவு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னாரு. ஆக்சுவலாக அவர் பயந்தது என்னென்னா இந்த கட்டி வந்து கேன்சர் கட்டியான்னு. எல்லா செக்கப் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அது கேன்சர் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அத்தோட இது நல்ல விஷயம் தானேப்பா, நீ பயந்தது ஒன்று, 30,000 ரூபா செலவு பண்ணி கண்டுபிடிச்சது என்ன, இது சாதாரண கட்டி தான், மருந்து சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்ச நாள் சரியாயிடும். ஸோ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லது பாருங்க, கேன்சர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கீமோ அது இது லுட்டு லூசும் பயங்கரமாக வைப்பிடணும், இதுலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கீங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷம் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயும் சந்தோஷத்தை நல்ல நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமா, இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ நம்மளை சார்ஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.